ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். இன்னைக்கு புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, அதாவது பாப்புலராக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஆப், அந்த ஆப்பில் இப்போ நம்ம யாருக்காச்சும் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டோம், அந்த மெசேஜ் நம்ம இப்போ தெரியாமல் சென்ட் பண்ணிட்டோம், அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இது டைப் பண்ணி அமுச்சிட்டோம், அந்த மெசேஜ் ஒன்ஸ் சென்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ண முடியாது, செர்வரில் ஸ்டோர் ஆயிரும். பட் இப்போ வந்து இந்த நியூ மெத்தடில் என்ன பண்ணலான்னா, நம்ம யாருக்காச்சும் சென்ட் பண்ண மெசேஜை டெலீட் பண்ணிக்கலாம், அது அவங்க பார்க்க முடியாது, அவங்களுக்கு போயிருக்கவே போயிருக்காது. அது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணணும், என்னோடய வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டவுன்லோட் பேஜ் கூட்டிகிட்டு போவோம். அதாவது அது எந்த டவுன்லோட் பேஜ் கூட்டிகிட்டு போவோம்னா, ஒரு ஆப், அதாவது வாட்ஸ்அப் ஆப் தான். வாட்ஸ்அப் ஆப்பே தான் இந்த நியூ ஃபீச்சரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இன்னும் அஃபீஷியலாக லான்ச் பண்ணல, பட் வாட்ஸ்அப்போட வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து யாராச்சும் உங்களுக்கு இன்வைட் பண்ணால் தான் இந்த ட்ரிக்கு, இந்த நியூ அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய இன்வைட் ட்ரிக்கை வச்சு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது அஃபீஷியல் வாட்ஸ்அப் தான். இப்போ அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பழைய வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்துகிட்டு இந்த நியூ வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது வந்து எந்த ஹேக்கோ மோடோ கிடையாது, இது வந்து வாட்ஸ்அப்போட அஃபீஷியல் தான். பட் இன்னும் வந்து இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் ஆகலை, பட் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து யாராச்சும் இன்வைட் லிங்க் கொடுக்கணும். நான் வந்து என்னோடய லிங்க் வச்சு நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் நியூ ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்பயும் போல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஒரு சேட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ஒரு நியூ சேட் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ உங்கள் காண்டாக்ட் யாரையும் செலக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் என்னோடய காண்டாக்டுக்கு. அந்த மெசேஜ் இப்போ சென்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்கிள் டிக் தான் இருக்குது. ஹாய் ஹலோ அப்படின்ற மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா, லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு தாட்டி. டெலீட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் டெலீட், இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த மெசேஜை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் மெசேஜ் அமிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, உங்கள் ஃபோனில் மட்டும்தான் டெலீட் ஆகுமே தவிர அவங்களுக்கு இந்த மெசேஜ் போயிடும். பட் இப்போ இந்த 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 அப்டேட்டட் ஆப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீகால் அப்படின்றது ஒன்று இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ அனுப்பின மெசேஜ் வந்து ரீகால் ஆயிரும், அவங்களுக்கு அது சென்ட் ஆகாது. யூ ரீகால் திஸ் மெசேஜ், இந்த ரீகால் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ளே ஸ்டோரில் அஃபீஷியலாக வந்துடும். ஸோ இந்த ரீகால் பட்டன் நீங்கள் கொடுத்தோன்னே இந்த நம்மளோட மெசேஜ் என்னன்னா, யூ ரீகால் திஸ் மெசேஜ்னு ஆயிரும். ஸோ இந்த மெசேஜ் வந்து அந்த பர்சனோட மொபைலுக்கே போயிருக்காது. பட் இந்த ட்ரிக் எப்போ வேலை செய்யணும், இப்போ வந்து இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் தான் ஆகுது, பட் டபுள் டிக் ஆகி உடனே அவங்க ரிசீவ் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரிக் வேலை செய்யாது. எப்படின்னா சிங்கிள் டிக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் அனுப்பி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் இந்த வேலை செய்யும். 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரீகால் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரீகால் ஆப்ஷன் ஒன்று வரும், ரீகால் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜஸையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.